ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 10.1 கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 5 ஃபைண்டிங் த ஆர்டர் அண்ட் டிகிரி. இப்போ ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கிறப்போ இப்போ இங்கேயும் dy/dx, dy/dx, dy/x இருக்குது. இந்த டினாமினேட்டர் இருக்கிற dy/dx-ஐ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இப்போ இங்கே என்ன வரும், y இன்ட்டு dy/dx, dy/dx, dy/ அதாவது இது அப்படியே ப்ராக்கெட் போட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நினச்சிக்கு. இங்கே ஹோல் ஸ்கொயர், ஸோ y இன்ட்டு dy/dx ஹோல் க்யூப் ஈக்குவல் டு x. அப்போ இதனுடைய ஆர்டர் என்ன, ஆர்டர் டிகிரி. ஆர்டர்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இது dy/dx தான். ஸோ 1. டிகிரி அப்படிங்கிறப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. மேக்ஸிமம் பவர் என்ன வருதோ அதுதான் நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் பவர் என்ன இருக்குது, 3 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் பவர் 3, ஸோ டிகிரி வந்து 3. இதை எடுக்கக்கூடாது, எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை எடுக்கணும். அடுத்தது திஸ் ஒன், இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாலினாமியல் ஃபார்முக்கு கொண்டு வரணும், சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றணும். ஸோ இதை அந்த பக்கம் கொண்டு வா. அப்போ அந்த ப்ளஸ் அந்த சைடு போனால் என்னாகும், மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். இதை வந்து எடுத்துரு. இப்போது இந்த ஆஃப் வந்து இருக்கக்கூடாது, ஸ்கொயர் ரூட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயரிங் போத் சைடு ரெண்டு புறமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வர்க்கப்படுத்த, இருபுறமும் வர்க்கப்படுத்துக்க. ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைடு. அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் dx ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயருக்குள்ளே மைனஸ் பண்ணுறப்ப அது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ dy/dx த ஹோல் ஸ்கொயர் இங்கே எடுத்து, ஸோ இந்த பக்கம் ரெண்டு போட்டுக்கிறேன், இங்கேயும் ரெண்டு அப்படின்னு போட்டு போட்டுக்கிறேன். இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இதை எக்ஸ் பவர் 4, இது வந்து d/4y அப்படின்னு எழுதிடக்கூடாது. இது வந்து இந்த டோட்டலாக அப்படியே ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி போடணும். டி ஸ்கொயர்டு பை dx ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ டோன்ட் திங்க் தட் இதையும் மல்டி, இப்போ எப்படி இதையும் மல்டிப்ளை பண்ணி 4 எழுதுனேன், பட் இதையும் மல்டிப்ளை பண்ணி 4 எழுதிடக்கூடாது. இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதை வந்து ஹோல் ஸ்கொயர் போடுறேன். இது ப்ளஸ் ஆயிரும். தென் இந்த சைடை பற்றி கவலைப்படாது, ஏன்னா நமக்கு இது ஹையஸ்ட் ஆர்டர், இதுதான் ஹையஸ்ட் ஆர்டர் இல்லையா. ஸோ இந்த ஹையஸ்ட் ஆர்டர்னுடைய ஆர்டர் வந்து என்னன்னு பாரு. ஆர்டர் என்ன, 2. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதனுடைய இங்கே இருக்கிற 2 எடுத்து இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன எழுதுனா, டிகிரி வந்து 2, இங்கே இருக்கிற 2 எடுத்து எழுதிடணும். அண்ட் வி சீ த நெக்ஸ்ட் ஒன். ஸோ சீரர் நெக்ஸ்ட் ஒன். இப்போ இங்கே வந்து ரூட்டெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா. இப்போ இந்த ரூட்டை கூட அடிச்சுட்டு நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ பவர் ஆஃப் வந்தாவே என்ன பண்ணணும், ஸ்கொயர் போத் சைடு இருபுறமும் வர்க்கப்படுத்துக. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், டி ஸ்கொயர்டு dx ஸ்கொயர், இங்கே என்ன பண்ணணும், 1×2 போட்டுட்டு, அதே மாதிரி இங்கேயும் dy/dx இங்கேயும் 2 ரெண்டு சைடு 2×2 போட்டுக்கணும். இது என்ன, கேன்சல் ஆயிடுது. நம்மளுடைய பர்பஸ் வந்து இந்த பாலினாமியல் ஃபார்மில் நம்ம எழுதணும். அப்போ இங்கே இருக்குன்னா இங்கே இது என்ன எடுக்கணும், டி ஸ்கொயர் dx ஸ்கொயர் ஹோல் பவர் 6. அப்போ எது ஹையஸ்ட் ஆர்டர், இதுதான் ஹையஸ்ட் ஆர்டர் இல்லையா. ஸோ ஆர்டர் வந்து 2, ஏன்னா இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், 2 times பண்ணியிருக்கு. இது 1 time, இது வந்து 2 times. அப்போ டிகிரி எது ஹையஸ்ட் ஆர்டரோ அதில் மேக்ஸிமமாக என்ன இருக்கோ அதை பார்க்கணும். ஸோ டிகிரி வந்து 6. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதில் நம்ம அப்படியே டைரெக்டாகவே எழுதிடலாம். ஆர்டர் வந்து 2, ஏன்னா இங்கே 2 இருக்குது. டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஏன்னா இந்த காஸோடு சேர்ந்து வந்தால் நம்ம பாலினாமியல் இதில் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இட் இஸ் நாட் இன் பாலினாமியல் ஃபார்ம் இன் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன். ஸோ டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. இப்போ இதனுடைய ஆர்டர் வந்து இங்கே வந்து இன்டெக்ரல் வருது. இங்கே இன்டெக்ரல் வர்றப்போ முதல்ல இந்த எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், இந்த இன்டெக்ரலை எடுக்கணும். இந்த இன்டெக்ரலை எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஓலையோ அப்படியே என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்.
அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னாகும், டி க்யூப் ஒய் பை டி, இது செகண்ட் ஆர்டர். திரும்பவும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்ம டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் டிஎக்ஸ் க்யூப் தென் ஃபைவ் இன்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆர்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் செகண்ட் ஆர்டராக மாறிடும். இது இன்டெக்ரல் டி என்ன ஆயிரும், நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு ஒய் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு பாலினாமியல் ஃபார்மில் ப்ராப்பர் ஃபார்மில் வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஆர்டர் என்ன, ஆர்டர் இஸ் த்ரீ, பிகாஸ் தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அண்ட் வாட் இஸ் டிகிரி, டிகிரி இஸ் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.